டிஎஃப்டி கிரேஸ் வர்சஸ் டிஎஃப்டி டோயு நடக்க போது பார்க்கலாம் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஃபோர் எடுத்து தூக்கிட்டாங்க ரெண்டு பேரும். டீம் மேட்ச் லெட்ஸ் கோ. என்ன லாக் ஆகுது போல பையனுக்கு, திங்கே இல்லை. ஸோ மொத யார் வந்து கில்ல தட்டி தூக்க போறாங்க அதை பார்க்கலாம். மாதிரி முத அடி அமர் கிளம்ப வந்துருக்கு. பைய எங்கடா இருக்கான் தேர்றானே. ஸோ ஒன்று ஸ்டு ஒன்று நிலையில் போய் கொண்டிருக்கிறது. ரெண்டு ஃபைட் எடுக்க மாட்டாங்க. டோயோக்கு வந்து ஒரு 30 எச்பி கம்மி, 30 எச்பி தான் இருக்குது. நல்ல ஒரு அடி 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 இடி அடி. ஸோ ரெண்டு கில் யாருன்னு பார்த்தீங்கன்னா டோயில் எடுத்துருக்காப்புல, கிறிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்துருக்காப்புல. ஸோ இப்போ யார் கில் எடுக்க போகிறா? எதிர்க்கு எதிர் மோதுறாங்க. ஸோ நம்ம கிறிஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி அடித்து ஒரு ஜிக்கில் போட்டு டாக்குன்னு ஃபோன் போட்டதுனால ஒரு இன்னொரு ஜிக்கில் செக்யூர் பண்ணிட்டு அப்போ ஒன்று ஜிக்கில் தப்பிச்சிட்டோம். ஜிஜி ப்ரோ ஜிஜி ஜி அரண்டி மாதிரி. ஸோ 2v2 உனக்கு நான் சொல்லி சொல்லுங்கன்ற மாதிரி இருந்த ஒரு மாறி மாறி போட்டு எகிரி குதிச்சு ஒரு கில்ல அப்படியே அடிச்சிட்டான் வரா மாதிரி. பார்த்தீங்கன்னா இந்த கில்லு நம்ம டோயை எடுத்து தட்டி தூக்கிட்டாங்களா. 3v3 ஒரு கில்லுனாலும் ஒரு கில்லுன்னு மாற்றி மாற்றி விளாட்றாங்களே. பார்க்கலாம் இன்னும் 6 நிமிஷம் இருக்கு. 6 நிமிஷத்தில் யார் கில் அடிக்கிறான்னு. ஸோ கிறிஸ் வந்து ஒரு நூலில் மிஸ் ஆகிட்டாப்புல திரும்ப. ஸோ இந்த வட்டம் வந்து கிறிஸ் ஒரு கில், இப்போ டோய் ஒரு கில் அடிப்பான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஓடு. என்னையா அவ்வளோ அக்யூரஸியாக இருக்கியா? இதே ரெட் அட்டை போட்டு தர 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 நிலத்துக்குல செக்யூர் பண்ணலாம். ஜி 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 ஜி. ஸோ ஃபோரஸ்ட் ஃபோன் நிலையில் போய் கொண்டிருக்கிறது. ஒரே அளவுலாங்கம்மா பயம் வந்து ஹெட்செட் போடலான்னு நினைக்கிறேன். லெஃப்டில் ஒன்று பார்க்கவே இல்லை. கீழ் வந்து பறிப்போக்கி விட்டது. ஃபயரில் கில்லு தூக்கிடுவானா அப்பா? உழவு லைஃப் இறக்கி விட்டியா கவரில் இருக்கும்போது? ஹேக்கர் வந்து போடு கிறிஷ் இந்த பக்கம் சுடுற மாதிரி பண்ணிட்டு அந்த பக்கம் ஒரு ஸ்லைடை போட்டு வந்து கில்லு தாட்டி தூக்கிட்டாப்ல ஜி 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 ஜி. அதை மாதிரி கைஸ் வர மாதிரி.
சுடோய் வந்து இப்போ ஒன்றே ஸ்பீடாக தான் இருக்கா, அது தெரிஞ்சு அப்படியே நம்ம கிறிஸ்டி ஏறி ஏறினேறாப்புல. ஸோ ஸ்லைடை போட்டு நானும் அதே மாதிரி அடிப்பேன்னு சொல்லிடுறேன். மட்டும் இந்த பக்கமாக வரும்போது அந்த பக்கமாக ஸ்லைடை போட்டான் ஜிஜி. ஸோ 6:5 போய் கொண்டு இருக்கிறது. இன்னும் 1 kill வந்து நம்ம டோய் அடிக்கணும். பின்னாடி இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டா நல்ல ஹிட்டு, மரணமான ஹிட்டு. ஸோ பின்னாடி இருக்கிறத பார்க்கல பய. என்னடா என்னடா சொன்னது. சுட ஆரம்பிச்சது நான் எப்படி நானே செத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ்து முழிக்கிறாப்ல. டோய் வெறித்தரமான சுரையை போட்டு தூக்கிட்டான். ஸோ ரைட்டில் போகிறத பார்க்கல. பட் பார்த்ததுமே ஹெட்செட் கனெக்டட். ஸோ 7:7. ஸோ ஒன்றே டேலி ஆகி விட்டது. கிறிஸ்து ஏதோ தத்ரூபமான ஒரு வித்தைய காமிச்சான். அப்படி குனிஞ்சு அப்படி எகிரி ஒரு ஹெட்ஷாட் கணக்கு பண்ணி விட்டான். கூடு ஒரு நூல் அந்த சைட் அப்படில நமக்கு கிறிஸ்து வெஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் கிழிஞ்சு தொங்கிடுச்சு. கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 1 HP இருந்தான். வேறு மாதிரி ஷாட் ஹெட்ஷாட் கனெக்ட் பண்ணதுனால சந்தோஷம். ஒரு ஹெட்ஷில் கண்டிப்பாக கில்லு போயிடும். அடுத்த மாதிரி கில்லு போயிடுச்சு. இங்கதான் இருக்கேன், நீங்கள் வேணாம் வரமாட்டேன். ஸோ எங்கே இருக்கானே பார்க்கல. செவத்த ஒட்டி இருந்ததுனால ஈஸியாக கீழே தூக்கிட்டேன் நம்ம கிறிஸ்து வர மாதிரி. பத்து நிலையில் போய் கொண்டிருக்கிறது. ரெண்டு தடவை அழகான ஒரு க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட்டு. ஸோ டக்கு நம்ம கிறிஸ்ட ப்ரோனு போட்டு ஒரு ஷாட்டை தூக்கிட்டாப்புல வரா மாதிரி திரும்ப யார் லீடிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்ட தான் ஒரு கேள் லீடிங்கில் இருக்காப்புல. அடுத்ததாக நம்ம டோய் கில் எடுத்து 11 kill டேலியும் பண்ணி உள்ளார் வர மாதிரி. கூடு 1 HP ஜஸ்ட் மிஸ். ஒரு நூலில் மிஸ் ஆகிட்டேன் நம்ம கிறிஸ்து வர மாதிரி. அடி ஒன்று இட்டி மாதிரி விழுந்து கொண்டிருக்கிறது. ஓடு இந்த மாதிரி ஸ்லைடு திரும்பவும் போட்டு 2 ஸ்லைடாக கன்வெர்ட் பண்ணி கில் அடிச்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் காலி ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக எறும்பு கிடச்சப்பில் ஹிட்டு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. பையன் ஒரு ஜம்ப்பை போட்டு ஒரு ஷார்ட்டை தூக்கிட்டாப்புல ஹிட் ஷார்ட்டில் வேறு மாதிரி.
ஸோ இன்னும் ஒரு 30 செகண்ட் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டேலி பண்ணி ஆக வேண்டும். இன்னும் ஒரே ஒரு கில் தான், ஒரே ஒரு கில் தான். ஸோ கண்டிப்பாக அடிச்சு தூக்க முடியும். ஸோ டிடிஎம் ரவுண்ட் அடிச்சு டைம் முப்பத்தி வயதும் ஸோ யார் வின் பண்ண போகிறா? 14 கில்லா இல்லை 13:13? 13:13. ஸோ பார்த்தீங்கன்னா டேலி ஆகிவிட்டது. ஸோ ஆரம்பத்திலே ஆளுக்கு ஒரு ஒரு கில் மாற்றி மாற்றி எடுக்கும்போது தெரியும்டா, இப்படி தான் டேலி பண்ணுவேன். வேற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி விளாண்டுருவீங்க. சூப்பர் ஜி ஜி ஜி.